மண்ணை திருடிய மன்னர்கள். நிறைய முதல் அந்த குட்டையில தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப சுற்றியும் வந்து உங்களுக்கு காடு அதெல்லாம் இருக்கு. இப்ப எல்லாம் எல்லாமே அந்த காடுகள் இல்ல, மற்றதெல்லாம் இது வந்து சுமார் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு பலன். கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த ஊழல்களை தற்போது பொறுப்பேற்றிருக்கும் திமுக தலைமையிலான அரசு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளதை அனைவரும் நன்கு அறிந்ததே. அதே போல் வெள்ளலூர் பேரூராட்சியில் சுமார் 60 லட்சத்திற்கும் மேல் மக்களின் வரிப்பணத்தை சுருட்டிய அரசு அலுவலர்கள் மீது அரசின் நடவடிக்கை எப்போது? சின்னஞ்சிறு திருட்டு மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக தகவல் அறிக்கை பதிவு செய்து சிறையில் அடைக்கிறார்கள். ஆனால் மெகா ஊழலில் ஈடுபடும் அதிகாரிகள் தப்பித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் மீதும் ஊழல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா? பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி. சுற்றியும் வந்து உங்களுக்கு காடு அதெல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் எல்லாமே அந்த காடுகள் இல்லை, மற்றதெல்லாம் இது வந்து சுமார் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் அதனால பயங்கரமான ஒரு பலன் உண்டு. இப்போ ஏன் குளம் குட்டை அமைக்கணும்னு சொல்கிறாங்க? வர்ற நீரை தேக்கினா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற நிலத்துங்களுக்கு ஒரு பயிர் பாசனத்துக்கு வழிவகுக்கும். அதை கருத்து கொண்டு இப்போ அந்த சரௌண்டிங்ஸ் கூட லே அவுட் ஆகிடும். டிஸ்டூபிடியன்ஸ் ஆஃப் கோர்ட் போனால் அதுக்கு ரொம்ப நாங்கள் செலவிடிக்கணும். இதுக்கே 2 பேர் 30 ரூபாய் கண்டமிடம் கோர்ட்டுக்கு போகணும். நாங்கள் ஒரு அளவுக்கு தான் போக முடிஞ்சு நாங்கள் வந்து பெரிய அரசு. இப்போ தீர்மான வடிவத்தில் போடப்பட்டதுக்கு இணங்க நடக்காமல் அதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு பக்கமும் தவறுகள் நடக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் எடுத்துட்டீங்கன்னா பல்ப் வாங்கினது வேறு கூட ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது. அது சிஎல் பல்ப்பு எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? சரியா, ஆ எந்த விதமான அப்ரூவல் எங்கேயும் வாங்க கிடையாது. அவங்கள ரிட்டர்ன்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கேயும் இவங்க பஞ்சாயத்து நிர்வாகத்திலிருந்தே தகவல் சொல்ல கேட்கல. இதை தவிர வேறு எங்கேயும் அனுமதி பெறப்படுவதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆ ஆ பண்ணிட்டாங்க. ஆ கிடையாது கிடையாது, கண்டிப்பாக வாங்கணும். நான் கொடுத்துக்க பாருங்க. சுரேஷ்குமார் வந்து 18/9/2013 தேதிக்கிட்ட தகவல் கோரும் உரிமை சட்டத்தின்படி கேட்கப்பட்ட விவரங்களுக்கு பதில் வேறு துறை செயலாளர் செயல அப்போ அதாவது விளவு பேரூராட்சியின் செயலாளராக பணிபுரிந்த திரு சுரேஷ்குமார் அவர்கள் 18/9/2013 தேதியிட்ட தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட விவரங்களை கீழ்கண்டவாறு கொடுத்துள்ளார். இப்படி வேறு துறையிலிருந்து அனுமதி பெறப்படவில்லை. பேரூராட்சி மன்றத்தின் ஒப்புதலின்படி மழைநீர் சேகரிப்பு அவசியத்தின் அடிப்படையிலும் பொதுமக்கள் நலனை கருதியும் வேலை நடைபெற்று வருகிறது என்று தகவல் கொடுத்தார். அதுக்குத்தான் நாங்கள் சொல்கிறோம், மழை நீர் அங்கே போகாதுன்னு சொல்லியிருக்கோம்னா. மழை நீர் வந்து ஏற்கனவே இருக்கின்ற பள்ளத்தின் வழியாக சென்றால் அவங்க ஒரு குட்டை இருக்குது. அந்த குட்டையிலிருந்து நீங்கள் பள்ளத்தை தூர்வாரி விட்டால் இந்த கஞ்சிகாலம்பாளையம் மஞ்சக்குளத்தேரி பக்கத்தால் இருக்கிற பள்ளத்துக்கு வந்து அது நுயிலாற்றுக்கு தண்ணி வடிந்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் நீ வந்து அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் மழைநீர் சேகரிப்பே அப்படிங்கிறீங்க. மழைநீர் சேகரிக்கிறது குளத்துக்கு தண்ணியே போகாது. எதுனால அதுதானுங்க, மழைநீர் அந்த குழி வந்து ரோடு குறுகி போச்சு. இப்போ இந்த ரோடு இவ்வளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 அடி இருக்கிற ரோடு நீ 6 அடி அகலத்துக்கு தோண்டினீங்கன்னா 10 அடி அகலத்துக்கு தோண்டினா 10 அடியே போச்சு.
இப்போ ரோடு குறுகி போயிடுச்சு, அந்த முதல் இருந்த பகரம் இல்லை. அப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த மண் தோண்டின மண்ணை ஆக்சுவலாக ஒரு டெண்டர் விட்டு விட்டுருந்தால் அரசாங்கத்துக்கு வருமானமாச்சு, ஆனால் எங்கேயும் நீங்கள் அந்த மண் விற்கவே இல்லை. அப்புறம் மூணாவது வந்துங்க, அந்த குழி தோண்டப்பட்ட குழி இருக்குது பாருங்கள், அதனால் ஒரு விபத்துக்கள் நேரிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு தடுப்பு கட்டுறீங்க. அப்போ இது எல்லாமே மக்களுக்கு உபயோகம் இல்லாத ஒரு திட்டம், மக்களுக்கு வருடைய வரிப்பணம் வீணாக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.